வணக்கம். இது உதயம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் லோஜிகா சிவராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 100 நாட்களில் இலங்கையில் 10 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படலாம். தமிழர் தாயகமங்கும் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். மே 18 நினைவேந்தல்களில் ஈடுபட்டோருக்கு கடும் அச்சுறுத்தல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமான இன்று இலங்கை மீது சைபர் தாக்குதல். துறைமுக நகர ஆணைக்குழு சட்டப்பிரிவு அரசமைப்புக்கு முரண். தடுப்பு காவலில் உள்ள ரிஷாத் பதியுதீன் எம்பி நாடாளுமன்றத்துக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். சுகாதார கட்டுப்பாடுகளை மக்கள் சரியாக கடைபிடிக்காவிட்டால் எதிர்வரும் 100 நாட்களில் இலங்கையில் தொற்றாளர் எண்ணிக்கை 10 லட்சமாக அதிகரிக்கும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் கேமந்த கெரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் இலங்கையில் அடுத்த 100 நாட்களில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை எட்டும் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் கேமந்த கெரத் எச்சரித்துள்ளார். சாதாரணமாக கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் மூலம் 4 முதல் 5 நாட்களுக்குள் இருவருக்கு வைரஸ் பரவினால் 5 நாட்களுக்கு ஒரு தடவை தொற்றாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிலைமை தொடர்ந்தால் அடுத்த 100 நாட்கள் செல்வதற்குள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் அடுத்தவருக்கு தொற்று பரவாத விதத்தில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும். ஏனையோரும் பிற நபர்களிடமிருந்து தமக்கு தொற்று ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என்றும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகமங்கும் உணர்வெழுச்சியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கடைபிடிக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் நினைவேந்தல்களுக்கு போலீசாரும் இராணுவத்தினரும் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே 18 இன்று தமிழர் பிரதேசமங்கும் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டது. நினைவேந்தலை தடுக்க போலீசாரும் இராணுவத்தினரும் கடும் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் தமிழ் மக்கள் நினைவேந்தலை உணர்வு பூர்வமாக கடைபிடித்தனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறவில்லை. கொரோனா தொற்றை காரணம் காட்டி அந்த பிரதேசம் நேற்றிரவு முதல் தனிமைப்படுத்தப்பட்டதை அடுத்து வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. வடக்கு அரசியல் தலைவர்கள் பிரத்யேக இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகளை கொரோனா தடுப்பு சுகாதார விதிகளுக்கு அமைய நடத்தினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபிக்கு முன்பாக சுடரேற்றி நினைவேந்தல் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுற்றாடலில் போலீசாரும் இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிரதேச சபைகள் மாநகர சபைகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் கலந்து கொண்ட நினைவேந்தல் நிகழ்வு மானிப்பாய் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதையடுத்து அவர் பிரித்தொரு இடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்த வேலன் சுவாமி ஆகியோர் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினரதும் போலீசாரினதும் பிரசன்னம் அதிகமாக இருந்தது. நினைவேந்தல்களில் கலந்து கொண்டவர்களின் அடையாள அட்டைகளை போலீசார் உன்னிப்பாக சோதனையிட்டதை அவதானிக்க முடிந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களில் ஈடுபட்டவர்களுக்கு இராணுவத்தினரும் போலீசாரும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் என்று குற்றஞ்சாட்டப்படுகின்றது. நினைவேந்தலில் ஈடுபட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள் என்று போலீசார் அச்சுறுத்தினர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் நினைவேந்தல்களை மேற்கொண்டவர்கள் மீது போலீசாரின் இராணுவத்தினரும் அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெற போலீசார் முயற்சித்த போதும் நீதிமன்றங்கள் போலீசாரின் கோரிக்கையை நிராகரித்திருந்தன. அதையடுத்து கொரோனா தொற்று நிலைமையை காரணம் காட்டி நினைவேந்தலை தடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள் என்று போலீசார் மிரட்டினர் என்று பலர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். யாழ்ப்பாண நகர பகுதியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்த முயன்ற
வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்துக்கு போலீசார் தடை ஏற்படுத்தினர். அதேபோன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் அஞ்சலி செலுத்த முயற்சம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவனுக்கும் போலீசார் தடை ஏற்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் நினைவேந்தல் நடைபெற்றிருந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருவர் கோப்பாய் போலீசாரால் வாக்குமூலம் பெறுவதை காகாலித்து செல்லப்பட்டுள்ளனர். நினைவேந்தல் செய்ய அனுமதித்தமை தொடர்பாகவே அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளது என்று கூறப்பட்டது. மட்டக்களப்பு கிரான் கடற்கரை பகுதியில் சுடரேற்றி நினைவேந்திய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமான இன்று இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள் சில சைபர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமான இன்று இலங்கையில் பல இணையதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை அரசின் மூன்று முக்கியமான இணையதளங்கள் மீதே இன்று காலை முதல் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழீழ சைபர் படை என்று அடையாளப்படுத்தப்பட்டோரால் இந்த சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று கொழும்பு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. மூன்று இணையதளங்களை இலக்கு வைத்து இன்று இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று இலங்கை அரசின் கணினி அவசர தயார் நிலை குழுவை மேற்கோள் காட்டி கொழும்பிலிருந்து செய்திகள் வெளிவந்துள்ளன. கடந்த காலங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தன்று இலங்கை அரசுக்கு சொந்தமான முக்கியமான இணையதளங்கள் சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருந்தன. முல்லைத்தீவில் ஒரே நாளில் பெருமண்ணுக்கியான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அங்கு கொரோனா கொத்தணி ஒன்று உருவாகலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் கொரோனா கொத்தணியொன்று உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் அங்கு 327 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் பணியாற்றும் பலருக்கு PCR பரிசோதனையிலும் ஆன்டிஜென் பரிசோதனையிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் 61 பேருக்கு PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 960 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 261 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுவோர் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, அம்பாறை, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் பணியாற்றுகின்றனர் என்றும் அதனால் தொற்று பல இடங்களுக்கு பரவியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. அதேவேளை கடந்த 12 திகதியன்று ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் சிலருக்கு தொற்று உறுதியானவுடன் ஆடை தொழிற்சாலையை முடக்கும் அறிவித்தல் பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரியால் வழங்கப்பட்ட போதும் ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் அதை கருத்தில் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பல தரப்புகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள துறைமுக நகர ஆணைக்குழுவின் சட்டவரைவின் சில சரத்துக்கள் இலங்கை அரசமைப்புக்கு முரணானது என்று உயர் நீதிமன்றம் தனது வியாக்கியானத்தில் தெரிவித்துள்ளது. அரசினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள துறைமுக நகர ஆணைக்குழு சட்டப்பேரவின் சில சரத்துக்கள் இலங்கை அரசமைப்புக்கு முரணாக உள்ளது என்று உயர்நீதிமன்றம் தனது வியாக்கியானத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த தகவலை சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபயபர்த்தன நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். துறைமுக நகர ஆணைக்குழு சட்டவரைவு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகரால் சமர்ப்பிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டவரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பும் விசேட பெரும்பான்மையும் அவசியம் என்றும் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டப்பேரவையில் அரசமைப்பு முரணாக காணப்படும் சரத்துக்கள் திருத்தப்பட்டால் சாதாரண பெரும்பான்மையுடன் அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பாதியுதீன் இன்று நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் பிரேமலால் ஜெயசேகரவும் இன்று நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். நாடாளுமன்ற அமர்வுகள் நேற்று சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபயபர்த்தன தலைமையில் நடைபெற்றது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டவரைவு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மகிந்த ஜாப்பே அபயபர்த்தனால் சமர்ப்பிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீன் 2019 ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிரேமலால் ஜெயசேகர 2015 ஆண்டு நடந்த தேர்தல் பரப்புரை காலத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் பிரேமலால் ஜெயசேகர் உட்பட 3 பேருக்கு ரத்தினபுரி மேல்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.